வணக்கம் மக்களே, குளோபல் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சரக்கு கம்பெனி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நண்பர்கள் தொடர்ந்து வந்து இதை கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பெருசாக பாப்புலராக எங்கேயும் பார்த்த மாதிரி தெரில, ஒரு கேள்விப்பட்ட மாதிரியும் ஒரு பிராண்ட்ஸாக தெரியல. ஒரு சின்னதாக ஒரு வேல்யூ ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விற்கிறாங்க, அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஸ்பிரிட்ஸில் கொஞ்சம் சரக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ரெவன்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவு ஸ்டேபிளாக தான் இருக்குது. க்ரோத் அப்படிங்கிறத ரெவன்யூவில் காட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போதும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதாவது மாடரேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத எவ்ரி குவார்டர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் குவார்டர் இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கும்போது நல்லாவே டிப் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஷேர் ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல டிக்ளைன் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ஆகஸ்ட் அந்த செப்டம்பர் அந்த டைமில் பல்க் டீல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கில் பெருசாக வந்து நடந்திருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு அதோட நல்ல ஒரு பாட்டம் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிகமான ஒரு வாய்ப்பே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1700 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்து நல்ல ஒரு இறக்கத்துக்கு வந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 820 ரூபாயில் இருக்குது. கடன் அப்படின்னு பார்க்கும்போதும் பெரிய அளவுக்கான கடன் இந்த நிறுவனத்தில் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த நிறுவனம் நம்ம எப்படி வந்து இந்த ஸ்டாக்கை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்லோவாக தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும், இல்லைனா நம்ம வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு 750 அப்படிங்கிற ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் லெவலாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 820 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இருக்குது. ஸோ இங்கேருந்தே நம்ம கன்சிடர் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பித்தா ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேஸ் வைஸ் வந்து நம்ம அக்யூமுலேட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்விங்குக்கு ஒரு 100 குவான்டிட்டிஸ் இல்லை 200 குவான்டிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு 50 குவான்டிட்டிஸ் ஃபஸ்ட்டு இனிஷியேட் அப்படிங்கிறது பண்ணலாம். அடுத்தது அப்படியே 20-20 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்ததுன்னா ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை அக்யூமுலேட் அப்படிங்கிறத பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த ஸ்டாக்கில் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வரட்டும், அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வாய்ப்பு இருக்குது, அதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் அது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிஷன். ஏன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு பேங்க் பற்றி வீடியோ போட்டிருந்தோம், இந்த தனலக்ஷ்மி பேங்க் அப்படிங்கிற பேங்க் பற்றி. ஸோ இதில் வாய்ப்பு இருக்குது, இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதை ஒரு நண்பர் வாங்கி அவங்களுக்கு லாஸ் ஆனதாக கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் எந்த ஒரு இடத்துலையும் இதை பை பண்ணி இதை வாங்குங்க நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் எதுலேயுமே வந்து சொல்லலை. அதுவும் நம்ம இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சொன்னதுலேருந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. 32 ரூபா அப்படிங்கிற லெவலை தாண்டினா இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 36 ரூபாவில் இருக்குது. அதனால் நான் வந்து உங்களை பை பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட மோட்டிவேட் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லிட்டனோ இல்லை வேறு யூடியூபர் சொல்லிட்டாங்களோன்ட்டு பிளைண்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கை பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க்கை பற்றி ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார். ஸோ என்ன அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் கீழே இறங்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் இந்தியன் பேங்க் இப்போதைக்கு கீழே இறங்குறக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. வரக்கூடிய பேங்கிங் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ளே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் ஸ்டாக்குக்கு ஒரு ஃபேவராக வரும் அப்படிங்கிற மாதிரியும் சில ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் வரும், மேபி என்ன வேணால் நடக்கலாம். பட் நான் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறது, நான் நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தா பெரிய பேங்க்கை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதில் HDFC பேங்க் அண்ட் கோட்டக் மகேந்திரா பேங்க் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது போக PSU உள்ள சில பேங்க், யூனியன், அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா, இதையும் நான் வந்து ஒரு மிட் டேர்முக்கு தான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இதை பற்றியும் நான் அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்விங்குக்கு மட்டும்தான் உங்கள் கூட டிஸ்கஸ் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் யாராச்சும் லாங் டேர்முக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மெர்ஜர் பெனிஃபிட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் IDFC லிமிட்டடை கூட கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கு வாங்குற மாதிரி இருந்தால். பட் நான் ஒரு ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான் இந்த பங்குகளை கன்சிடர் பண்ணுறேன். நான் ஏன்னா லாங் டேர்முக்கு கண்டிப்பாக நான் ஒரு ப்ளூ சிப் பங்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவேன் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபினான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் ட்வின்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணுறேன், வேறு எந்த ஃபினான்ஸ் கம்பெனியும் இல்லை. அந்த ஒரு ஒரு ஸ்மால் கேப் ஃபினான்ஸ் கம்பெனி மட்டும் இப்போதைக்கு கரண்ட்டாக ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது கோயம்புத்தூர் கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர் குரூப் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அது ஒரு நல்ல ப்ரைஸில் கிடச்சனால அதை கன்சிடர் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது பண்ணாலுமே இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ஏற்றத்துக்கு திரும்பவும் இது ஏற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரைட்ஸ் இஷ்யூ பற்றியான அப்டேட் இன்னும் எதுவுமே வரல. ஸோ இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அது வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்க்கும்போது குறுகிட்டே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஏற்பட போகுது சவுத் இந்தியன் பேங்க்கில். ஆல்ரெடி பொசிஷன் அப்படிங்கிறது நல்லாவே வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக வந்து கொடுத்துட்டு
நான் எக்ஸிட் ஆவேன். ஸோ ஒரு ரேஞ்ச் வரைக்கும் நான் பார்ப்பேன், அந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆவேன், எக்ஸிட் ஆகும்போது கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சவுத் இந்தியன் பேங்க் நல்ல ஒரு ராலி கொடுக்குறக்கு தயாராக இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது HDFC பேங்க்கு. HDFC பேங்க்கில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன் அப்படிங்கிறத நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இதை அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே ஸ்விங் லோலையும் நான் கன்சிடர் பண்ணேன், ஸ்விங் ஹைலையும் கன்சிடர் பண்ணேன், இப்போவும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்டில் எனக்கு HDFC பேங்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத தான் தெரியுது. ஏன்னா ஒரு தரமான ஒரு பேங்க்கு, நம்பர் ஒன் பேங்க்கு, பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேங்க்கு இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரேலி கொடுக்குது, ஏதோ ஒன்று ரெண்டு தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணாமல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த HDFC அண்ட் கொட்டாக் ஆல்ரெடி ஒரு ஸ்விங் லோவில் வாங்கிட்டேன், அதனால் அதை ஆட் அப்படிங்கிறது பண்ணாமல் இருக்கேன். பட் HDFC பேங்க் எனக்கு ரொம்ப வேல்யூவாக தெரியுது, அதனால் ஸ்லோவாக வந்து பொசிஷன் பில்ட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஸ்டாக் வாங்கும்போது அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணேனா அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் முடியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் வாங்கும்போது கண்டிப்பாக வீடியோவில் வந்து நான் இதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ HDFC பேங்க்கை நான் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். நீங்களும் இதை அனாலிசிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகேவான் பட்டுதுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்க மாட்டேங்குது, அப்படியே படுத்தே கிடக்குது அப்படின்ட்டு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ரோசம் வந்துருச்சு போல். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 5.75% வரைக்கும் ஏறிச்சு. ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இல்லை, அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வரல. பட் ஸ்டில் இந்த ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஹிட் ஆக மாட்டேங்குது, கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நடந்ததுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு பிக் மூவ் அப்படிங்கிறது கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வேல்யூஷன் பார்க்கும்போதும் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. வேல்யூஷன்லையும் பெருசாக ரொம்ப ஹை வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு நல்ல பீக்குக்கு போகும், மேபி டபுள் ஆகிறதுக்கான கூட சான்சஸ் கூட இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இதை ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நான் இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 88 பிலோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸாக வந்து இந்த ஸ்டாக்குக்கு செட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கை வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் தான், லாங் டேர்முக்கான ஒரு ஸ்டாக் இல்லை. ஸோ அதை புரிஞ்சுட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள், பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது இக்கியோ லைட்டிங் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஒரு நண்பரில் நிறைய பேர் அந்த ஸ்டாக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இக்கியோ லைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்விங் லோவில் தான் வந்து கிடைக்குது. இந்த நிறுவனத்தோட வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது, பேர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு டீசெண்டான வேல்யூஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா 320 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, 320 ஆல்ரெடி வந்து ப்ரீச் பண்ணியிருக்கு. பட் இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து கை வைங்க, ஏன்னா ஆல்ரெடி ஒருக்கா வந்து ப்ரீச் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு டைமும் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு, அதனால் 320 அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஸ்டாப்லாஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கான ஒரு ஸ்டாக் தான். நம்ம இதில் லாங் டேர்முக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஒரு பங்கு HDFC பேங்க் மட்டும்தான். அதை மட்டும்தான் நான் இப்போது லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறேன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகளில். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சவுத் இந்தியன் பேங்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக். ஓகே, ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எதுக்கு இப்போ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்ட்டு அதிகமாக பேசுனேன்னா, சில நண்பர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க, நான் வந்து ஸ்விங்குக்கு சொல்கிறேனா இல்லை லாங் டேர்முக்கு சொல்கிறேனா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அதை அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கிளியராக கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக அப்டேட் பண்ணேன். இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்லையும் நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.